ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேஸ்லிப்பு. இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்கும்போது கம்பெனியில் சுத்தமாக பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி ஹெச்ஆருக்கு வந்து பலவிதமான தலைவலிகள்லாம் இதில் போயிடும். இதில் ஓகே, இது வந்து இந்த பேஸ்லிப்பில் வந்து ஒரு நாலஞ்சு காம்போனண்ட்டை வந்து நம்ம வந்து தனித்தனியாக காமிக்கிறோம். அதாவது நாலஞ்சு காம்போனண்ட்னா நாலஞ்சு ஹெட்டிங்கு, அவனுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் என்ன, அவனுடைய பெய்டு டேஸ் என்ன, லீவ் டீட்டெயில்ஸ் என்ன, ஓவர் டைம் டீட்டெயில்ஸ் என்ன, அவனுடைய டிடக்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம், அவனுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, அதுக்கப்புறம் லீவ் ரெஜிஸ்டர், லீவ் கார்டு. இந்த பேஸ்லிப்லேயே நம்ம வந்து மொத்த டீட்டெயிலையுமே காமிச்சிடுறோம். நம்ம ஒன் ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கம்பெனி நேம் பேஸ்லிப் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர் 2021. ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான். இது எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், எம்ப்ளாயி கோட், லொக்கேஷன். லொக்கேஷன்றது வந்து என்னன்னாக்கா சைட்டாக இருக்கலாம், லொக்கேஷனாக இருக்கலாம், ஸ்டோராக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இருக்கலாம். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்றது வந்து என்னன்னாக்கா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக கோயம்புத்தூர் திருப்பூர்னு போட்டிருக்கேன். எந்த லொக்கேஷன் இருந்தாலும் ஒரு மூணு லொக்கேஷன் பிரித்து காட்டணுன்னாலும் நீங்கள் காட்டலாம், ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்தது வந்து சேலரி காம்போனண்ட்டை, அவனுடைய பேசிக் சேலரி காம்போனண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம காட்டுறோம். நம்ம அவனுடைய பேசிக் சேலரி ஸ்ட்ரக்சர் என்னன்றது, பேசிக் என்ன, டிஏ என்ன, ஹெச்ஆர் என்ன, அலவன்ஸ் என்ன, அலவன்ஸ் ஒன்று என்ன, அவனுடைய மொத்த மந்த்லி சேலரி ஆஸ் பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது சைட் அலவன்ஸ்ன்றது ஆன் டே பேசிஸில் கொடுக்குறதுனால சைட் அலவன்ஸ் பெர் டே வந்து என்னென்னா 50 ரூபீஸ், ஃபுட் அலவன்ஸ் பெர் டே வந்து 70 ரூபீஸு, டெலிஃபோன் அலவன்ஸ் பெர் மந்த் வந்து என்னென்னா 200 ரூபீஸு, அரியர்ஸ் பேமெண்ட் லாஸ்ட் மந்தோடது அரியர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இதில் நம்ம கொடுக்க போகிறோம். நார்மல் ஓவர் டைம், அதுக்கப்புறம் வந்து ஹாலிடே ஓவர் டைம்ன்றது இந்த சேலரி காம்போனண்ட்டில். இங்கே வந்து ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, அந்த மாதம் என்ன ஏர்ன் பண்ணுறானோ அதை இந்த இடத்துல நம்ம ஓவர் டைம்ன்ற ஒரு தனி காலத்தில் போட்டு தனி ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம காட்டுறோம். நம்ம அது இதில் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில கம்பெனியில் வந்து எப்படி பண்ணுவாங்கனாக்கா இந்த சைட் அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ், டெலிஃபோன் அலவன்ஸ்லாம் ஃபிசிக்கல் ப்ரெசன்ட் டேஸ் இருந்ததுன்னா தான் அது கொடுப்பாங்க. 31 நாள் வந்து அவன் அந்த மாதத்தில் வந்து பேசிக் டிஏஹெச்ஆர் எல்லாம் வந்து என்னென்னா சிஎல் எஸ்எல்இஎல் எடுத்திருந்தானா அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதனால் வந்து அது எல்லாத்தையுமே 31 நாள் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த சைட் அலவன்ஸ் வந்து 28 நாளோ 27 நாளோ எவ்வளோ நாளும் அவன் சிஎல்எஸ்எல் இருந்ததுனாலும் அந்த டேஸ்க்கு வந்து இந்த அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சைட் அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தனியாக நம்ம இதை காட்டுறோம். நம்ம ஓகே 28 நாளைக்கு தான் வந்து அவனுடைய ஃபுட் அலவன்ஸ், சைட் அலவன்ஸ் கொடுக்குறது, டெலிஃபோன் அலவன்ஸும் அதே மாதிரி தான் கொடுக்குறது. ஓகே, இந்த லீவ் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம அவனுடைய ஏர்னிங்ஸ் என்னன்றது இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபார்முலா போட்டால் வந்துடும். நம்மளுக்கு இந்த கிராஸ் சேலரி இந்த அமௌண்ட்டு வந்துட போகுது. அவன் அந்த மாதம் வந்து அவனுடைய ஏர்னிங்ஸ் கிராஸ் சேலரி என்னன்றது இதில் தெரிய போகுது. அதே மாதிரி இந்த லீவ் கார்டு வந்து லீவ் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த இடத்துல நம்ம காட்டுறோம். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த இடத்துல பெய்டு டேஸ் கொடுத்துருக்கோன்றதுக்காக இந்த லீவ் டீட்டெயில் இந்த இடத்துல வந்து அவன் வந்து 28 நாள் ப்ரெசண்ட்டு, 3 நாள் வந்து சிஎல் எடுத்திருக்கான். பட் அந்த 28+3 31 இங்கே சம்பளம் கொடுத்துட்றோம் நம்ம. பட் அந்த சிஎல் டே எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த அலவன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் இதை நம்ம தனியாக காட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் டைம். அவன் ஓவர் டைம் வந்து என்னென்னா அவர்லி பேசிஸில் தான் நார்மலாகவே இருக்கும். நார்மல் ஓவர் டைம்னா 1.25 டைம்ஸ் ஆன் பேசிக் ப்ளஸ் டிஏ, ஹாலிடே ஓவர் டைம்னா 1.5% ஆன் பேசிக் ப்ளஸ் டிஏ. இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு கம்பெனி டு கம்பெனி வந்து இந்த பர்சன்டேஜ் இதுக்கு கம்மி கொடுக்கக்கூடாது. கம்பெனி டு கம்பெனி வந்து இது வந்து மாறுறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. கிராஸில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் அந்த கம்பெனியினுடைய பாலிசியை பொறுத்தது. ஓகே, அந்த மாதம் வந்து அவன் 48 ஹவர்ஸ் வேலை செஞ்சுருக்கான், 1.25 டைம்ஸ். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவனுடைய ஓவர் டைம் காஸ்ட் வந்து 17 ரூபீஸ் 50 பைசு. அதாவது அவனுடைய இந்த பேசிக் ப்ளஸ் டிஏல வந்து இதை கூட்டினோன்னாக்கா நம்மளுக்கு டிவைடட் பை 8 போட்டு 17000 ரூபாய் வந்து அவனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு காஸ்ட்டு. அப்போது நார்மல் ஓவர் டைம் 48 மணி நேரம் இன்ட்டு 1.25 மடங்கு இன்ட்டு 17 50 1050 ரூபா. ஹாலிடே ஓவர் டைம் வந்து 16 மணி நேரம் இன்ட்டு 1.5 மடங்கு இன்ட்டு 17000 ரூபாய், 420 ரூபா வந்து ஓவர் டைம் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நம்ம இங்கே தனியாக அவனுக்கு காமிச்சிட போகிறோம். அவனோட இதில் அட்டண்டன்ஸ்லாம் அவனுக்கே தெரியும், நாம் இந்த மாதம் எவ்வளோ ஓவர் டைம் எவ்வளோ ஹவர்ஸ் செஞ்சுருக்கோம், நார்மல் எவ்வளோ ஹவர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு அதில் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டிடக்ஷனு. இந்த டிடக்ஷன் வந்து என்னன்னாக்கா பிஎஃப் டிடக்ஷன் 12%, பிஎஃப் நம்பர் அதில் காட்டுறோம். அதே மாதிரி இஎஸ்ஐ எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றது இதையும் காட்டுறோம். நம்ம இஎஸ்ஐ நம்பர் கொடுக்குறோம். ப்ரொஃபஷன் டேக்ஸ் டிடக்ஷன் அந்த மாதம் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரொஃபஷன் டேக்ஸ் டிடக்ஷன், இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் ஆன் சேலரி அதையும் வந்து இந்த இடத்துல காட்ட போகிறோம். அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி அட்வான்ஸ் லோன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டிடக்ஷனும் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அதர் டிடக்ஷன் ஏதாவது பெனால்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதர் டிடக்ஷனில் போடுங்க. டோட்டல் டிடக்ஷன் அமௌண்ட் இங்கே காட்டுங்க. நெட் மந்த்லி சேலரி வந்து அவனுக்கு வந்து 11761 ரூபா நெட் மந்த்லி சேலரி. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், எந்த சந்தேகத்துக்காகவும் அரை நாள் வந்து அவன் சைட்டை விட்டு ஒரு நாள் வந்து லீவ் போட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது.
அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரியும் நம்ம இந்த பேஸ்லிப்லேயே காட்டுறோம். நம்ம இந்த பேஸ்லிப்லேயே காட்டும்போது அவன் என்னென்னக்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கான், என்னென்னக்கெல்லாம் ஹாலிடே, என்னென்னக்கெல்லாம் சிஎல், இதுலேயே இன்னும் முடிஞ்சதுனாக்கா நீங்கள் ஓவர் டைம் கூட காட்டலாம். இது நான் ப்ரெசன்ட்டுன்னு போட்டிருக்கேன், இந்த ப்ரெசன்ட்டுன்றதுக்கு பதில் 8+2 அது மாதிரி காட்டலாம், 8 தனியாக காட்டலாம், நார்மல் ஓவர் டைம் தனியாக காட்டலாம், ஹாலிடே ஓவர் டைம் தனியாக காட்டலாம். இந்த 31 நாள் 26ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையில் கட் ஆஃப், ஒரு சில கம்பெனியில் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவே போட்டு போயிடலாம். டைம் அண்ட் அட்டண்டன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எக்ஸலில் உங்களுக்கு வந்து இந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ரொம்ப ஈஸியாக இதில் கொண்டு வந்துடலாம். ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நீங்கள் பேஸ்லிப் வேர்டில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா மெயில் மெர்ஜ் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கலாம். அது இது வந்து ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன்னாக்கா ஆஃப் டே லீவ் போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், சிஎல் ஆஃப் டேனா அந்த ஆஃப் டே காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ஷிஃப்ட் செஷன்லனாலும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1/1, 1/2 போடலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட் இருந்ததுனால இதை நீங்கள் ஈஸியாகவே காட்டலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஹாஃப் டே 4 மணி நேரம், முதல் 4 மணி நேரம் வரல, 2வது 4 மணி நேரம் வந்தாலும் இதுலேயே நீங்கள் கொண்டு வந்து காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லீவ் ரெஜிஸ்டர் இல்லை லீவ் கார்டு, இதையும் வந்து இந்த லீவ் கார்டு லீவ் ரெஜிஸ்ட்ரியும் நம்ம இதிலேயே காட்டுறோம். அதாவது என்னன்னாக்கா அவனுடைய சிஎல் என்ன, சிக் லீவ் என்ன, ஏன் லீவ், ப்ரிவிலேஜ் லீவ், ஆன்வல் லீவ், அது மாதிரி எது வேணாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ் காட்டலாம். பட் இந்த ஒரு பேசிக்கான லீவ், இந்த 3 லீவு தான் இருக்கும், சிஎல் என்ன, எஸ்எல், ஏன் லீவ். சிஎல்லோட அந்த மாதத்திய ஓப்பனிங் பேலன்ஸு, 1ஆம் தேதி என்ன ஓப்பனிங் பேலன்ஸு, சிக் லீவ் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, ஏன் லீவ் ஓப்பனிங் பேலன்ஸு. அந்த மாதத்தில் வந்து அவன் எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்கான், 3 நாள் லீவ் எடுத்திருக்கான், சிக் லீவ் 0. இது க்ளோசிங் பேலன்ஸு, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அடுத்த மாதம் ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துடப்போகுது. ரிமார்க்ஸ் வந்து என்னென்னாக்கா ஏதாவது டிடக்ஷனோ, பெனால்ட்டியோ, ஃபைனோ, இல்லை ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டோ, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருந்ததுனாக்கா ரிமார்க்ஸில் நீங்கள் நியூலி ஜாயின்னா டேட் ஆஃப் ஜாயின், நியூலி ஜாயின்டு, டேட் ஆஃப் ஜாயின், அந்த டீட்டெயிலை கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்லிப் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாகவும், உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், பேரோல் அட்மினிஸ்ட்ரேட்டர், பேரோல் அக்கௌண்ட்டுக்கு ஈஸி. ப்ளஸ் வந்து எம்ப்ளாயி வந்து என்னன்னாக்கா அவன் வந்து டவுட்டுன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வரமாட்டான். இது 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையில் நீங்கள் வந்து இந்த அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் அவனுக்கு வந்து அனுப்பிட்டீங்கனாக்கா, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எஸ் இது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து என்னென்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோமு ப்ளஸ் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது, டைம் கார்டு இருக்குது, டைம் ஷீட் இருக்குது, பலவிதமான அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இருக்குது. எந்த சிஸ்டம் இருந்ததுனாலும் உங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பேரோல் வந்து பர்ஃபெக்டாக ப்ராசஸ் பண்ண முடியும். அட்டண்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்ததுனாக்கா உங்களால் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஹாஃப் டே டு ஒன் டே ஒரு 200-500 எம்ப்ளாயி வரையில் வந்து என்னென்னாக்கா 50லேருந்து 500 எம்ப்ளாயி வரையில் இதை நீங்கள் ஈஸியாகவே இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ இதை அனுப்பி விட்டுட்டிங்கனாக்கா அது இது மெயில் மெர்ஜ் சிஸ்டத்துலேயே போட்டு நீங்கள் அனுப்பி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து ஈஸியாக இதை பார்த்த உடனே புரிஞ்சுப்பான். நார்மலாக வந்து என்னென்னாக்கா இந்த சைட்டில் இருக்கிறவங்களாம் வந்து என்னென்னா இந்த ஓவர் டைம் எனக்கு கேல்குலேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவனுக்கு என்னட்டு வண்டி ஒன்று கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அங்கேருந்து சைட்லேருந்து ஒரு நாள் வந்துட்டு அது டயத்தை வேஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரியான டைம் வேஸ்டேஜ் வந்து இல்லாத போயிடும். ப்ளஸ் வந்து என்னன்னாக்கா நீங்கள் அட்டண்டன்ஸு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து முதலே அவனுக்கு அட்டண்டன்ஸ் அனுப்பி இது கரெக்டானுட்டு நீங்கள் கேட்டுறதுனால அவன் வந்து கேட்டாலும் ஏன்பா இந்த மாதம் அட்டண்டன்ஸு நான் தான் உனக்கு தான் அனுப்பி தான் கேட்டேன், நான் நீ ஓகே சொன்னதுனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்குது, இந்த நீ ஓவர் டைம் இந்த டயத்தில் இந்த நாள் இந்த ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருக்கன்றது நீ இன்ஃபார்ம் பண்ணலை, உன்னுடைய ப்ராஜெக்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரல, டைம் ஷீட்லையும் இல்லை, அதனால் வந்து என்னென்னா இதை நான் போடலை நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து என்னென்னாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப கிளியரான பிக்சர் கிடச்சிடும், இந்த தேதிக்குள்ளே நம்ம சேலரி கொடுத்துடணும், இந்த பேரோல் வந்து பர்ஃபெக்டாக ப்ராசஸ் ஆகிருக்குது நம்மளுக்கு அப்படின்றது வந்து என்னென்னாக்கா ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த பேஸ்லிப்பு. இந்த பேஸ்லிப்பை வந்து என்னென்னாக்கா நீங்கள் ஒரு தடவை நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாகவும், ஈஸி இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இந்த ஈஸி மெத்தடில் நீங்கள் பேரோல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஈஸி மெத்தடில் இந்த பேஸ்லிப் கொடுத்தீங்கன்னாக்கா முக்கால்வாசியான ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகிடும். இது வந்து ஹெச்ஆருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தேங்க்யூ வெரி மச், பை.